மச்சாலே என் மச்சாலே மல்கோவாய் பூமாம்பழமே. தமிழர் வாழ்வியலுடன் இணைந்து இரண்டரை கடந்து விட்டு நாட்டார் பாடல் மற்றும் கலைகள் பற்றிய ஒரு சிறப்பு நேர்காணல். தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் தினத்தை சிறப்பிக்கின்ற வகையிலே தீவரை வலையொலி உங்களுக்காக தரும் சிறப்பு நிகழ்ச்சி. மெல்லவாய் கதிரவன் பூமியை முத்தமிடுகின்ற அந்த அழகான தருணத்தில் சத்யராஜுடன் நேர்காணல். நீண்ட நாளாக அப்புறம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். ஓகே, உண்மையில் ஒரு மிகப்பெரிய சாதனை நீங்கள் நிகழ்த்திருப்பதாக நான் அறிந்துதான் இன்றைய தினம் இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்க வேண்டும். ஏன்னால் எங்களை மண்ணை சார்ந்த ஒரு கலைஞன், ஒரு இளைஞன், நீண்ட கலை பயணத்தில் இன்னும் தனது கால் பாதங்களை தொடர்ந்து பயணிக்க இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நபர் என்ற அடிப்படையில் தமிழர்களின் திருநாள் 2024 தைப்பொங்கல் வர இருக்கிறது. தைப்பொங்கல் தினத்தில் இந்த நேர்காணலை நாங்கள் சிறப்பு நிகழ்ச்சியாக வெளியிட இருக்கிறோம். இப்பொழுது சத்யராஜ், எனக்கு உங்களை பற்றி அதிகமாக தெரியும், இருந்தாலும் உலக தமிழ் மக்கள் உங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் முதல்ல உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை செய்தால் நன்றாக இருக்கும் நினைக்கின்றேன். வணக்கம் அனைவருக்கும். எனக்கும் உங்களை சந்திக்கிறதுக்கு மிகவும் மகிழ்ச்சி. நான் வந்து கதிரவள்ளி கிராமத்தில் வந்துதான் பிறந்த நான். இந்த ஆரம்ப கல்வியிலிருந்து ஏஎல் ஓஎல் வரையான கல்வியும் கதிரவள்ளி விக்னேஸ்வர மகாவித்யாலயத்திலாம் கற்றுக்கொண்டிருந்த நான். கற்றுக்கொண்டிருக்கிற காலங்களிலேயே இந்த எங்களோட கிராமங்களால் ஒழுங்கு செய்யப்படுற கலை நிகழ்வாக இருக்கட்டும், எங்களுடைய ஆலயங்கள்ற சடங்கிலேயோ விழாக்கள்லேயோ செய்யப்படுற கலை நிகழ்வாக இருக்கட்டும், அத்தனை கலை நிகழ்வுகளையும் நான் பங்கேற்றிருக்கிறேன். அதாவது எனக்கு முந்தைய என்னுடைய அண்ணாமார்கள் பூவண்ணா, குணமண்ணா, கோணலிங்கமண்ணா, பிறகு அருளண்ணா, பரணி அண்ணா போன்ற கலைஞர்களின் ஊடாக என்னுடைய கலையை ஆரம்பத்திலிருந்து வளர்த்து கொள்றதுக்கு மிகவும் உறுதுணையாக இந்த அறநெறி சமய வகுப்புகள் போன்ற பொது நிகழ்வுகளில் கலந்து கொள்றதுக்கு அவங்களுடைய வழிகாட்டல் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருந்தது. அதோட பாடசாலை கல்வி நேரத்தில் வந்து தமிழ் மொழி தினத்தில் வந்து தமிழ் திருமொழி தின போட்டிகளில் வந்து பங்கு பெற்று நான் கிட்டத்தட்ட ஒரு 12 வில்லுப்பாட்டுக்கு மேலே செய்திருக்கேன். மாகாண அளவிலேயும் வில்லுப்பாட்டு வந்து வெற்றி கிட்டியிருக்கிறோம். அதோட விசேட கூத்துக்கள் ஆடிக்கிறோம். மாகாண மட்டத்தில் விசேட கூத்து தேசிய மட்டத்திலையும் ஃபஸ்ட் முதலாம் இடத்தை பெற்றிருக்கிறோம். அது மாத்திரமின்றி கதிரவள்ளி கிராமம்ன்றது கலைகளோடையே பின்னி பிணைஞ்ச ஒரு கிராமம். அந்த கிராமத்தின் கலைகளை பார்த்து விடுத்தோம்னா அது எண்ணில் அடங்காதவை. என்னை போல சிறு சிறு கலைஞர்களை ஊக்குவித்து கொண்டிருக்கின்ற அந்த கதிரவள்ளி கிராமத்தின் கலைப்பயணம் ஒரு இடைவிடாமல் தொடரணுன்றதுக்காண்டி வருங்கால சந்ததியினருக்கு ஒரு சிறப்பான ஒரு கலை ஆர்வத்தையும் நம்மளுடைய கலை பாரம்பரியத்தையும் நம்மளுடைய பாரம்பரியத்தின் முறைகள் கலைகள் அத்தனையையும் வருங்கால சந்ததியினருக்கு கொடுப்பதே என்னுடைய நோக்கம். சத்யராஜ் குறிப்பிட்டதை போன்று கிழக்கு மாகாணத்திலே மிகுந்த கலாச்சார பாரம்பரியங்களை இன்றும் கடைபிடித்து வருகின்ற கிராமங்களிலே கதிரவள்ளி கிராமம் ஒன்றாகும். பன்னெடுங்கால வரலாற்று பாரம்பரியங்களை கொண்ட பதனமார் சடங்கினுடைய காட்சிகளைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, கூத்துக்களும் கரகங்களும் கும்மிகளும் வசந்தன் கூத்துக்களும் என்று கலை பொக்கிசமாக கதிரவள்ளி அமைகிறது. நான் இந்த அளவுக்கு பிரகாசித்து ஒரு கலையில் ஒரு சிறந்த ஒரு காரணமாக இருக்கிற என்னுடைய குடும்பம் என்று சொல்லலாம். குடும்பத்தில் வந்து உண்மையிலேயே கதிரவள்ளி கிராமத்தில் பொருளாதாரத்தில் ஒரு பின்தங்கிய குடும்பமாக இருந்தாலும் கலைகள் கல்வி என்ற போன்ற விஷயங்களில் பின்தங்கி நிற்கலை. அந்த அளவுக்கு எங்களோட அம்மா அப்பா கஷ்டப்பட்டாலும் என்ன ஒரு இந்த என்ன கிராமத்துக்கு என்ன அறிமுகப்படுத்துற அளவுக்கு என்ன வளர்த்துருக்குறாங்க. உண்மையிலேயே கதிரவள்ளி கிராமத்தை பொறுத்தளவில் பொருளாதாரத்தில் என்னை விடவும் பின்தங்கிய குடும்பங்கள் எங்களை போன்ற நிறைய குடும்பங்கள் இருக்குன்றாங்க. அவர்கள் பல துறைகளில் வந்து சாதிச்சு கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு பொருளாதாரம் தான் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. வளர்ந்து வரும் கலைஞரான ராமன் சத்யராஜ் அவர்கள் விமலானந்தா அழகியற் கற்கை நிலையத்தில் இறுதியாண்டு மாணவனாக தனது கற்கையை இசைத்துறையிலே மேற்கொண்டு வருகின்றார். ஆ
எங்கட ஊரை பொறுத்தவரையில் வந்து விவசாயம், மீன்பிடி, இந்த காடுபடு பொருட்களை சேகரிக்கிறதுலேருந்து தொழில் வாய்ப்புகள் இருக்குது. அது பருவங்கள் அடிப்படையாக இருக்கிறதால பல்வேறு குடும்பங்கள் அந்த தொழில்களை வாங்கி தங்களோட அன்றாட வாழ்க்கையை செய்கிறாங்க. அந்த வகையில் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தால்தான் சத்யராஜ். சத்யராஜ் வந்து கரைகள் மட்டுமின்றி நானும் சேர்ந்து விவசாயம் செய்கிறது வந்து எங்களோட அம்மா தான். எனக்கு ஒரு பெண் தலைமைதாங்கிற குடும்பம் தான் என்னுடைய குடும்பம். அம்மா தான் என்னுடைய எல்லா கல்விக்கான செலவுகள், மற்றது வந்து எமது கிராமத்தின் ஊடாக பல சமூக மட்ட உதவிகளின் ஊடாகத்தான் என்னுடைய கல்வியை வந்து நான் தொடர்ந்து கொண்டு இருக்கிறேன். கஷ்டத்திலேயும் எனக்கு கலைகள் எனக்கு கை தருது, அதுதான் எனக்கு முக்கியம். கலைகள் உள்ள ஊரில் பிறந்த நான் இந்த கதிரவழிக்கு நான் எப்பொழுதுமே கலைகள் ஊடாக பல சாதனை செய்கிறதுக்கு காத்து கொண்டு இருக்கிறேன். பாகரை பிரதேசம் என்பது விவசாயத்தையும் மீன்பிடியையும் அடிப்படையாக கொண்டு தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து வருகின்ற மிக அழகான பிரதேசமாகும். இந்த பிரதேசத்தினுடைய அத்தனை அம்சங்களும் சிறப்பு வாய்ந்தவையாகவும் பன்னெடுங்கால வரலாற்று பாரம்பரியங்களை கொண்டவையாகவும் காணப்படுகிறது. நாளை நமது சந்ததிக்கு சோறு போட வேணுமில்லோ. தன்னானே தனதான தன்னானே தனதான மச்சானே என் மச்சானே மணங்க வந்த மரகத மச்சானே வயலுக்குள்ள வரமாட்ட வாரி தம்பி நல்லாகிக்குதடி குளத்து தண்ணீர் குளிராயிருக்குதடி குளத்தில் நீந்தி குளித்திடுவோம் குமரி வாரி தம்பி மாமா வந்த பான தோட்டத்தில் பதுங்கிடுவோம். தன்னானே தனதானே தன்னானே தனதானே குளத்து தண்ணில் குளிக்க பயம் எனக்கு வாய் விளக்கும் முதல அங்கிருக்கு வாங்க விட்டாக்கள் வெளியில போயிடுவாங்க முத்தரிசி சோறு மாற்றி கோழி குழம்பும் கறியும் தரே. தன்னானே தனதானே தன்னானே என்னென்னால் இப்போ உங்களோட இப்போ நீங்கள் உங்களை உங்களோட குடும்ப பின்னணியை பற்றி சொன்னீங்க, உங்களை பற்றி சரி அறிமுகத்தை செய்திருந்தீங்க. இந்த கலைத்துறை மீதான ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு, அது சம்மந்தமாக கொஞ்சம் சொல்லுங்கள். ஓம் உண்மையிலே இந்த கலைத்துறையில் வந்து ஆர்வம் வந்து எனக்கு நான் சொன்னேன், இந்த முதலிலேயே சொல்லியிருந்தேன். இந்த நம்மளோட கிராமத்தினுடைய சமய விழாக்கள், கோயிலினுடைய சடங்குகளின் இறுதியில் வந்து நடைபெற்ற கலை விழாக்களில் வந்து பங்கு கொள்றதுக்கு எனக்கு அந்த அண்ணன்மார்கள் உதவியதோட பாடசாலை காலங்களில் வந்து நாடகத்தில் வில்லு பாட்டுகள், கூத்துக்கள் போன்றதுனால் பங்கு கொள்றதுக்கு முக்கிய காரணம் என்ன, அந்த காலத்தில் வந்து சந்திரலிங்கம் சார் வந்து அதிபராக இருந்தவர். அவர் இருக்கிற காலங்களில் வந்து கலை நிகழ்ச்சிகளில் வந்து தமிழ் தின போட்டியில் தேசிய அளவில் எங்களுடைய மாணவர்கள் சாதிச்சாங்க. அந்த வகையில் வந்து அவர் வந்து என்ன இந்த கலைத்துறைக்குள்ளே வந்து உள்வாங்கி தரம் ஆறில் வந்து வில்லுப்பாட்டு தமிழ் தின போட்டிக்கான வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியில் வந்து என்ன கலந்து கொள்றதுக்காக அவர் கலந்து கொள்ள சொல்லியிருந்தார்.
அவர் முதல் அந்த வில்லுப்பாட்டு தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற தலைப்பில் வந்து அந்த வில்லுப்பாட்டு செய்திருந்தோம். அவர் மூலம்தான் இந்த கலைக்குள்ள நான் பிரவேசிக்கிறதுக்கு மிக பிரதானமான ஒரு காரணம். இந்த விருதுக்கான அறிவிப்பு சத்யராஜனுடைய வாழ்விலேயே மறக்க முடியாத தருணமாகும். அதன் அடிப்படையில் சத்யராஜை வளர்த்து விட்ட அவரது பாடசாலையினுடைய முன்னாள் அதிபர் திரு நாகலிங்கம் சந்தர்லிங்கம் அவர்களும் பின்னாட்களில் அவனது கலை ஆர்வத்திற்காக உதவி செய்கின்ற நல்லுள்ளங்களினாலும் இந்த விருதினை அவன் இலகுவாக எட்டுவதற்கு வாய்ப்பை அளித்திருக்கிறது. இந்த மகத்தான தருணத்தை எட்டியமைக்காக தீவரையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். எமது வாழ்வியலோடு இணைந்துவிட்ட கலைகள் தொடர்பாக சில உதாரணங்களை தொட்டு காட்டுமாறு நான் கூறிய பொழுது அவர் பின்வருமாறு தீவரை யூடியூப் சேனலுக்காக தமது கருத்துக்களை தெரிவித்தார். காப்பணி மங்கையர் மன்மதவே கந்தன் குமரன் வடிவேலன் சீப்புடன் மல்லிகை குமரையும் தந்து சேரும் என்றான். தமிழர் பண்பாட்டு வாழ்வியலை பொறுத்தவரையிலே கலைகளோடு பின்னி பிணைந்த வாழ்க்கை முறைகளை கொண்டதுதான் தமிழுடைய கலை கலாச்சாரம். அதன் அடிப்படையில் மேலும் இணைந்திருக்கின்ற பல்வேறு கலைத்துவ அடையாளங்கள் தொடர்பாக தம்பி சத்யராஜ் அவர்கள் பின்வருமாறு தமது கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டார். பாடல்ல வந்து இந்த மாரியம்மன் காவியம் வந்து மிகவுமே ஒரு உணர்வு பூர்வமான ஒரு பக்தி பூர்வமான ஒரு பாடலாக காணப்படும். இந்த பாடலும் உங்களுக்காக வந்து அமிர்த பரிபூரணி நளின விழிகாரணி அன்ன பரிபூரணி சொன்னமருள் பாகரி திமிர்த திமி திமிர்தி என நடனமிடு அக மாறி தேவ தொழுதேவிதன் தாளினை வளர்த்த உமித நல்வாயுவும் மதமுமிகு புகம் குடவயிருதல் விழியும் உடைய மார்பழகும் திமிர்த மாமத தைந்துகரமுடையதொர் தொந்தி வயிறம் சரணம் என்று நன்னையே நாட்டார் கலை இலக்கியங்களை பொறுத்தவரை அவை ஆன்மீகத்தையும் வாழ்வியலையும் ஒன்றாக இணைத்துள்ளது என்பதை பல்வேறு பாடல் முறைகள் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இனி காவடி பாடலை கேட்போம். பழுதொன்றும் பாராமல் காக்க வேண்டும் பச்சை மாழ்தன் மருகாவார்வதியில் மைந்தார் வலுவாமல் அடியேன் நிற்க வேண்டும் வரும்பிளைகள் தனியகற்றி வழியை செய்வாய் தெளிவாக உன் பாதம் பெருப்பேனையா சுவாமி தென்கதிரை முகோனே தரிசிப்பாயே. இவ்வாறாக
இந்த நாட்டுப்புற கலையில் வந்து இந்த பாடல்கள் வந்து மிகவும் ஒரு பிரபல்யமாகவும் கேட்கக்கூடியதாகவும் நம்மளுடைய மண் பண்பாடு கலாச்சாரங்களோடு வந்து மிகவும் ஒரு சந்தோஷத்தையும் நம்மளுடைய வாழ்வியலோடு பின்னிப்பிணைஞ்ச ஒரு பின்னணியுமாக இந்த நாட்டம் எல்லோரும் விரும்புகிற இடம் மருதம், அதாவது வயலும் வயல் சார்ந்த இடமும். சங்ககாலத்திலே சொல்வார்கள் ஐவகை நிலங்களை. கதிரவழியை பொறுத்தவரையில் இந்த ஐவகை நிலங்களுடைய சாயலையும் கொண்டு அமைந்த ஒரு அழகான கிராமம் கதிரவழி. கதிரவழியில் கலைகளுக்கு பஞ்சமும் இல்லை, எதுக்குமே பஞ்சம் இல்லாத ஒரு அழகான அற்புதமான ஒரு கிராமம் கதிரவழி. அந்த கிராமத்திலே வளர்ந்து வருகின்ற பல அற்புதமான எங்களது மண்ணை சார்ந்த இளைஞர்களுடைய நினைக்கின்ற பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. காலை வழியில் நாங்கள் கடற்கரை ஓதமாகவும் தம்பி சத்யராஜுடன் அவருடைய உணர்வுகளை நாங்கள் சொல்ல கேட்டிருந்தோம். இப்பொழுது இந்த கிராமத்தினுடைய மிக முக்கியமான வாழ்வாரமாக இருக்கிறது விவசாயம். அந்த விவசாய சார்ந்த ஒரு பகுதியிலிருந்து இப்போது தம்பியுடன் ஏனைய விடயங்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் பேசுவோம். வாருங்கள், இந்த காணொலிக்கு தொடர்ந்திருங்கள். இறுதி வரை இந்த காணொலியை நீங்கள் பார்வையிடுவதன் மூலமாகத்தான் எங்களது கிராமத்தினுடைய தனித்துவத்தை உங்களால் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வாருங்கள். தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பது தமிழருடைய நம்பிக்கை. முற்றி விளைந்த கதிர்மணிகளினுடைய வாசம் காற்றிலே கலந்து எமக்கு புத்துணர்வை ஊட்டக்கூடிய அந்த அழகான ரம்மியமான சூழலில் இருந்து கொண்டு நாட்டார் கலை இலக்கியங்கள் தொடர்பாகவும் எதிர்கால சந்ததி இந்த நாட்டார் கலை இலக்கியங்களை எவ்வாறு பேணி பாதுகாக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் நாம் தம்பி சத்யராஜுடன் கேள்வி எழுப்பினோம். ஏனெனில் ஒரு சமூகத்தினுடைய தனித்துவ அடையாளங்களிலே அவருடைய பண்பாட்டியலும் கலை கலாச்சாரமும் முக்கியமானது என்பதால் நாம் அனைவரும் இதனை கருத்தில் கொள்ள வேண்டும். இது வந்து என்னுடைய சூழல், நான் வளர்ந்த சூழல், நானும் இந்த விவசாயத்தில் சரியான ஈடுபாடு. இந்த சூழலில் வந்து பிறந்து வளர்ந்ததால் என்னுடைய மண்மனம் என்னைக்குள்ளே இப்பயுமே இருக்குது, அதை நேசித்து கொண்டு இருக்கிறேன். உண்மையிலே வந்து பிறப்பு முதல் இறப்பு வரை அத்தனை விஷயங்கள்லையும் வந்து தமிழர்களாகிய நாங்கள் வந்து பாடல்களை எங்களுடைய வேலை பழுக்களை குறைச்சி கொள்றதுக்கு பிறப்பிலேருந்து தாலாட்டு வரைக்கும் இறுதி சடங்கு ஒப்பாரி வரைக்கும் தமிழர்களாகிய நாங்கள் எங்களோட கலைகளை வந்து அப்படி அந்த அளவுக்கு பின்னி வச்சிருக்கோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் எல்லாம் இயந்திர பாவனைகள்ற அதிகரிப்பால் வந்து இந்த பிறப்பின் போது தாலாட்டு பாடல்களை அறிய கொண்டு வருது, அது இப்போ பார்த்து கொண்டு வரலாம். அதோடு சேர்த்து இந்த தாலாட்டு பாடலை தொடங்கி இறுதி சடங்கு வரையும் பாடப்படுற பாடல்கள் இன்றைய ஒரு அழிவின்ற விளிம்பில் வந்து இருக்குது. அவ்வகை பாடல்களை வந்து அந்த கலைகளை வந்து அழிவடையாது அடுத்த சந்ததியினருக்கு கொடுக்கறது உண்மையிலே என்னை போன்ற கலைஞர்களையும் இனி வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்களையும் ஒரு முக்கியமான கடமை. அந்த கடமையை நாங்கள் சரி வர செய்யணும். சொல்லுவாங்க, கடமை செய்ய தவறியவன் தவறு செய்ய முயற்சிப்பான் என்று. உண்மையிலேயே எங்களோட கடமைகளை நாங்கள் செய்யணும். எங்களுடைய கிராமத்தினுடைய தனித்துவம், கிராமத்தினுடைய பண்பாடு, கிராமத்தினுடைய கலாச்சாரத்தை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு செல்லணும். கலைகள் உண்மையிலேயே மனிதனை ஒரு பூரணத்துவமாக்குது. அந்த கலைகளை நேசிக்கணும். நம்ம நேசித்தா மாத்திரமே எம்முடைய கலாச்சாரங்கள் பண்பாடுகளை அழிவடையாது பாதுகாக்கணும். சால்வை போட்டு மாட்டு வண்டியில் பவனி போகும் மயிலன் மச்சா மச்சான் ஆசை மச்சா மனதை கவர்ந்த மயிலன் மச்சா மஞ்ச காலி கட்டி என்ன மனைவி. பல்கழகத்தின் சுவாமி விவேகானந்த அழகியல் கற்க நிலையத்திலே பயில்கின்ற இறுதியாண்டு மாணவன் என்ற அடிப்படையில் இந்த கலைகளை எவ்வாறெல்லாம் நாம் பேணி பாதுகாக்க வேண்டும், அது சம்பந்தமான நாங்கள் எங்கள் ஒவ்வொருவருடைய கடமை பொறுப்பு என்ற அடிப்படையிலே நீங்கள் கலை சார்ந்த கலைஞர்களுக்கும் அது சார்ந்த செயற்பாடாளர்களுக்கும் நீங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்ன? உண்மையிலேயே இந்த கலைகளை கட்டி காப்பாற்றணும். நான் இப்போ ஒரு இறுதியாண்டு மாணவனாக கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய கல்வி முடிவில் வந்து என்னுடைய கிராமத்துக்கு வந்து அழிவடைந்துள்ள இந்த அழிவடைந்து விளிம்பில் இருக்கிற கலைகளை மீள் உருவாக்கம் செய்து தற்போதைய காலத்துக்கு ஏற்ற வகையில் இந்த கலைகளை மீள் உருவாக்கம் செய்யணும், ஒரு நவீனத்துவப்படுத்தணும். கிராமிய கலைகளை அடுத்த சந்ததியினருக்கு கொடுக்கணும். நிறைய கலைஞர்கள் கதிரவழியை பொறுத்தளவில் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க இன்னமே வெளி உலகத்துக்கு சமூகத்துக்கு கொண்டு வரப்படலை. அவங்களுக்கான சரியான ஒரு வாய்ப்புகள் அமைக்கப்படலை. அவ்வாறான வாய்ப்புகள் இருந்தாலும் அது பெருசாக எல்லாருக்குமே தெரிகிறதில்லை. உண்மையாக எல்லாரோடையும் இணைஞ்சு எங்களுடைய கிராமத்தினுடைய தனித்துவத்தையும் எங்களுடைய தமிழருடைய கலாச்சார கலைகளையும் கட்டி காப்பாற்ற வேணும் என்ற ஒரு கடப்பாடு எனக்கும் இருக்குது, உங்கள் எல்லோருக்கும் இருக்கும் என்று நினைக்கிறேன்.
நான் என்னுடைய பல்கலைக்கழக கல்விக்கு பிற்பாடு இந்த நாட்டுப்புற கலைகள் எங்களுடைய கிராமத்துக்கென தனித்துவமாக உருவாக்கப்பட்ட கலைகளை என்னோடு இணைந்து பல எங்களுடைய ஊர்களின் பெரியோர்கள் மற்றும் நிறைய பேர் பல துறைகளை கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அவர்களோடு இணைந்து என்னுடைய துறைக்குள் என்னுடைய துறை சார்ந்தும் என்னுடைய துறைக்குள்ளும் இந்த கலைகளை வந்து மீளுருவாக்கம் செஞ்சு அடுத்த சந்ததிக்கு வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கலை பயணத்துக்கு நான் ஒரு உறுதுணையாக இருப்பேன் என்றும் சொல்லிக்கொள்ளுங்கள். இந்த காணொலியை தீவிர யூடியூப் சேனல் மூலமாக பார்வையிடுகின்ற அத்தனை மக்களுக்குமாக நீங்கள் உங்களது இந்த நேரத்துக்கான செய்தி என்ன விரும்புகிறீர்கள்? உண்மையிலேயே வந்து இந்த நாட்டுப்புற கலைகளை நான் நேசிக்கிறேன். அதுக்கு காரணம் வந்து நான் இந்த மண்ணில் பிறந்தது. இந்த மண் வந்து எனக்கு ஒரு மிகவும் பெரிய ஒரு சொத்து. அந்தளவு நான் இந்த மண்ணை நேசித்து கொண்டிருக்கிறேன். என்னதான் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னதான் கஷ்டங்கள் வந்தாலும் நாம் எடுத்த இந்த நிலைக்கு வரணும், எம்முடைய மண்ணை நேசிக்கணும், எம்முடைய சமூகத்தை நேசிக்கணும் என்ற பண்போடு, என்னுடைய கலையில் வளர்க்கணும் என்ற பண்போடு நான் எப்பவும் காத்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் நேசித்து கொண்டிருப்பீர்கள். நேசிக்கணும் நம்மளுடைய மண், நம்மளுடைய கலைகள், நம்மளுடைய விழுமியங்கள், கலாச்சாரங்களை கட்டி காப்பாற்ற வேண்டிய கடமையில் நம்ம இருக்கிறோம். பல்வேறு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களை முறியடித்து வாழ்க்கையில் ஒரு சிறந்த இடத்தை பெறுறதுக்காண்டி நான் காத்துக்கொண்டேன். சத்யராஜ் வளர்த்து விட்ட பாடசாலை, அது மாத்திரமில்லை எங்களையும் ஆண்டொன்றில் இருந்து நாங்கள் இன்று வரைக்கும் இந்த நிலைமையில் வரும் வரைக்கும் எங்களையும் வளர்த்து விட்ட பாடசாலையாக இந்த பாடசாலை. ஆம், தம்பி சத்யராஜை போன்று பல நூற்றுக்கணக்கான மாணவர்களை பல்வேறு துறைகளிலே பிரகாசிக்க வைப்பதற்கு சிறந்த அடித்தளமிட்டது தான் எங்கள் பாடசாலை. மட்கதிரவழி விக்னேஸ்வரா மகாவித்யாலயம் இன்று நூற்றாண்டுகளை கடந்து மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எம் அன்னையினுடைய அரவணைப்பிலே வளர்ந்த அத்தனை பிள்ளைகளும் இன்று ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு துறைகளிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் எந்த அளவிற்கு உயரத்திற்கு சென்றாலும் எம்மை வளர்த்துவிட்ட எம் அன்னைக்கு நிகரான இந்த பாடசாலையை நாம் எப்பொழுதுமே மறந்துவிடப் போவதில்லை. சத்யராஜை போன்று இன்னும் பல சத்யராஜ்களை எமது பாடசாலை உருவாக்கி கொண்டிருக்கும். நன்றி. மீண்டும் ஒரு காணொலி மூலமாக சந்திக்குமே உங்களது விளைவிட்டுக் கொண்டே நன்றி, வணக்கம்.